லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு குரல் பார்க்க போறோம். அதோட அதிகாரம் தெரிந்த செயல் வகை, குரல் எண் 466. குரல் செய்தக்க அல்ல செய்ய கேடும், செய்தக்க செய்யாம யானும் கேடும். குரல் விளக்கம் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விடுவதும் செய்யக்கூடாதவற்றை செய்வதும் கேடினை விளைவிக்கும். குறளோட பொருள் நம்ம வந்து ஒரு நம்ம வாழ்க்கைக்கு இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செஞ்சாலும் நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப அவசியமான செயல், இதை நம்ம செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற செயல்களை செய்யாமல் விடுவதும் நமக்கு வாழ்க்கைக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம செய்யாமல் விட்டுட்டாலும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம செஞ்சாலுமே நம்ம வந்து ஒரே மாதிரியான விளைவுகளை மட்டும்தான் அடைவோம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்றத நம்ம முத புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நம்ம முத வரையறுத்துக்கணும். நம்ம வரையறுத்துட்டு இது நல்ல விஷயமா, நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சார்ந்து இருக்க எல்லாருக்கும் இது நல்ல விஷயமா அப்படின்றத யோசிக்கணும். நல்ல விஷயம் இல்லைன்னா நம்ம எக்காரணத்து கொண்டும் அதை செய்யவே கூடாது. நம்மளுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா அதை என்றைக்குமே நம்ம செய்யவே கூடாது. இப்போ வந்து நிறையா பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதை செஞ்சு தான் ஆகணும். நிறையா பேர் வந்து வேலை இல்லாமல் நம்ம என்ன வேலை செய்யறது அப்படின்னு யோசிப்போம். ஏன் யோசிக்கிறீங்க, தேடுங்க தேடுங்க. தேடிட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு நாள் அந்த வேலை வந்து கிடச்சிரும். தேடாமல் நம்ம வீட்டிலேயே நமக்கு வேலை இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அதே மாதிரி இந்த வேலை செஞ்சால் எனக்கு நிறையா பணம் கிடைக்குது ஆனால் இந்த வேலையினால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை நம்ம செஞ்சோன்னா நமக்கு அந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய எவ்வளோ பெரிய புகழாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் அது வந்து பிற்காலத்துக்கு வந்து நமக்கு உதவவே உதவாது. அதனால் நம்மளுக்கு வந்து செய்ய வேண்டியதை வந்து செய்யணும், செய்யக்கூடாததை வந்து நம்ம செய்யவே கூடாது. அதனால வாழ்க்கையில் ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். இது ரொம்ப ஈஸி, நமக்கே தெரியும். சராசரியாக வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கைக்கும் சரி நம்மளை சார்ந்தவங்க வாழ்க்கைக்கும் சரி எது நன்மை அளிக்கக்கூடும் அப்படின்றத நம்ம வகுத்துட்டு அந்த வழியில் மட்டும் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து நன்மையை மட்டும்தான் விளைவிக்கும். நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கையை சார்ந்த மற்றவர்களுக்கும் சரி, நம்ம சுற்று வட்டாரம். அதனால நம்ம எப்பயுமே வந்து செய்ய வேண்டியதை வந்து செய்யாமல் விட்டுறவே கூடாது. அந்த இடத்த வந்து பிடிக்கவே முடியாது. இப்போ செய்யலாம் அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த நேரம் வந்து நமக்கு மறுபடியும் கிடைக்காது. நம்ம இன்றைக்கி செய்யணும் அப்படின்னா நம்ம அதை இன்றைக்கி செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஒரு விஷயம் இப்போ நிறையா பேர் வந்து வீட்டில் இருக்கும்போதே யோசிப்போம், நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து இன்றைக்கி கற்றுக்கணும், வீட்டிலே இருக்கோமே அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா அதை அன்றைக்கே கற்றுக்கணும். நாளைக்கு கற்றுக்கலாம், நாளான்றைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு வாழ்க்கையோட நல்ல விஷயங்கள் நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தரணும், செய்யணுன்றத சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காட்சி நம் ஜெனலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். இனிய வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள்.